ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு விவி ஹெல்தி சமையல். இன்னைக்கு நான் உங்கள் கூட என்னோட ஹெல்தி புட்டு ரெசிபியை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரைஸஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது சிவப்பு அரிசி எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு அரிசியில் இந்த சிவப்பு கலர் கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நோய்கள் வராமல் தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ கருப்பு கவுனி அரிசியோட மகத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப நமக்கு நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து பிளாக் ரைஸ் ஆர் பர்பிள் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இருந்தப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியோட முக்கியத்துவத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம நாட்டு மக்கள்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க மட்டுமே விளைவிச்சு அவங்க மட்டுமே சாப்பிட்டு அவங்க மட்டுமே ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸில் இந்த கருப்பு கவுனி அரிசியோட முக்கியத்துவத்தை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லிவர் ஃபெயிலியரான ஒரு பேஷண்ட்டுக்கு கண்டினியூஸாக 6 மந்த் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் கழித்து புதுசாக லிவர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசியும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு ரைஸ் இது. ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச கருப்பு கவுனி அரிசியை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கருப்பு கவுனி அரிசியை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ கருப்பு கவுனி அரிசியை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ எங்களோட சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ரைஸஸையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் பிளாட் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 to 10 minutes வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற மாவோட சேர்க்க போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாவு கூட சேர்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து ஹிமாலயன் சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சால்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்ம பாடிக்கு தேவையான நிறைய எசென்ஷியல் மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ண மாவை நம்ம திரும்பவும் செகண்ட் டைம் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ 5 to 10 minutes வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு 5 to 10 minutes ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஹெல்தி புட்டு இஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த கருப்பு கவுனி அரிசி புட்டுவை ட்ரை பண்ணுங்கள். நம்முடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய தலைமுறையான நாம் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இதோட முக்கியத்துவத்தை பற்றியும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நாம் நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசியை பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதை வச்சு ஈஸியாக ஒரு புட்டு ரெசிபியும் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.